தூத்துக்குடி பனிமய மாதா கோயிலின் தங்கத்தேர் பவனி கோலாகலமாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அது சார்ந்த காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம். இந்த தங்கத்தேர் பவனியை பொறுத்த வரைக்கும் மிகவும் வரலாற்று பழமை வாய்ந்த ஒரு கோயிலாக இந்த ஆலயம் பார்க்கப்படுகிறது. இந்த தங்க தேர் பவனிக்காக தமிழ்நாடு மட்டுமல்லாமல் அண்டை மாநிலங்கள் மட்டுமல்லாமல் பல்வேறு நாடுகளிலும் இருந்தும் மக்கள் இங்கு வந்து இந்த தங்கத்தேர் பவனியை காண்பதற்காக வருகிறார்கள். இதற்காக 2000 காவலர்கள் இங்கு பாதுகாப்பு பணிகளில் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அங்கு குவிந்திருக்கக்கூடிய பக்தர்களின் வசதிக்காக பல்வேறு ஏற்பாடுகளும் கூட செய்யப்பட்டிருக்கின்றன. கடந்த 26ஆம் தேதி இதற்கான கொடியேற்றம் நிகழ்ந்திருந்த நிலையில் தற்பொழுது சிகர நிகழ்வான தங்கத்தேர் பவனி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் முரளி கணேஷிடம் கேட்கலாம். முரளி கணேஷ், இப்போ இந்த தங்கத்தேர் பவனிக்காக என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? தோராயமாக எவ்வளவு பக்தர்கள் அங்கு குவிந்திருக்கிறார்கள்? அதாவது இந்த தங்கத்தேருக்காக கிட்டத்தட்ட சுமார் 1.5 கோடி ரூபா மதிப்புல 300 நாட்கள் உழைப்பின் பேரில் வந்து இந்த தங்கத்தேரானது வந்து உருவாக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 53 அடி உயரத்துல இந்த தங்கத்தேர் வந்து அமைஞ்சிருக்கிறது. இந்த தேர்ல பயன்படுத்தி இருக்கக்கூடிய இந்த தங்க இலைகள் வந்து ஜப்பான் நாட்டில இருந்து இறக்குமதி செய்யப்பட்டு 85 லட்சம் ரூபா மதிப்புல இறக்குமதி செய்யப்பட்ட தங்க இலைகள் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த தேர் முழுவதுமாக கிட்டத்தட்ட 9000 அமெரிக்க வைர கற்களால் வந்து அலங்காரம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த 16வது தேர் திருவிழாவை வந்து தூத்துக்குடி மக்கள் அனைவரும் ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு ஒன்று கூடி தேரை இழுத்து வராங்க. இந்த தேர் திருவிழாவையொட்டி வந்து தூத்துக்குடி மாவட்டத்திற்கு வந்து இன்று உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பக்தர்கள் வந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமானவங்க வந்திருக்கிறாங்க. வெளிநாடுகளில் இருந்து ஏராளமானவர்கள் வந்திருக்காங்க. குறிப்பாக இங்கிருந்து கப்பல்களில் பணியாற்றக்கூடிய கப்பல் மாலுமிகள் இந்த திருவிழாவிற்காக ஏராளமானவங்க வந்திருக்காங்க. இதற்காக நம்ம சிறப்பு ரயில்கள், சிறப்பு பேருந்துகள்லாம் இயக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறை சார்பில் சுமார் 1500 போலீஸார் வந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் தலைமையில் பாதுகாப்பு பணியில் வந்து ஈடுபட்டிருக்கிறாங்க. தற்போது தேரானது வந்து தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய இந்த லசால் பள்ளியை கடந்து சென்று கொண்டிருக்கிறது. முரளி கணேஷ் இணைப்பிலேயே இருங்க.